சிறப்பறிவின் உச்சக்கட்டம் எது என்று நம் அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயிருக்கு ஆக்கம் தேடிக் கொள்வார்கள், அது ஆன்மலாவன் சொல்லுவோம். உயிருக்கு ஆக்கம் தேடிக் கொள்வது சிறப்பறிவின் உச்சகட்டம். சிறப்பறிவு சிறந்த அறிவாளி, சிறந்த அறிவாளி தான் உயிருக்கு ஆக்கம் தேடிக் கொள்வான். உயிருக்கு ஆக்கம் தேடிக் கொள்வது அது நோக்கம் ஆன்மாவை பற்றி அறிதல். ஆன்மாவை பற்றி அறிவன் நிச்சயம் உடம்பை பற்றி அறிவான். ஆன்மாவையும் ஆன்மாவை உடம்பையும் உயிரை அறிகின்றவன் சிறந்த அறிவாளி. உடம்பு உயிரை அறிந்தால் போதுமா? உடம்பையும் உயிரும் சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பாகிய சந்திரர்களையும் உயிராகிய சூரியர்களையும் பூர்வமத்தியாகிய சுழிமணியில் சேர்த்து விட வேண்டும். அவன்தான் சிறந்த அறிவாளி. சேர்க்க கற்றுக்கொண்டவன் அழிவில்லாத மார்க்கத்தை பெறுவான். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஞானிகளை வணங்குகிறோம். இந்த சங்க நேசரா சங்கத்தின் நோக்கம் உயிருக்கு ஆக்கம் தேடிக் கொள்ளுங்கள். உயிருக்கு ஆக்கம் தேடுவதற்கு என்ன உபாயம், அன்னதானம் செய்யுங்கள். பிற உயிர்கள் மகிழும்படி நடந்தால் உயிருக்கு ஆக்கம் வரும். பிற உயிர்கள் ஐயோ பாவி, ஐயோ பாவிய கொடும் பாவி, அவன் உயிருக்கு அழிவு வரப்போகுது. பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு போனால் உயிருக்கு ஆக்கம் வரும். படுபாவியா அவ குடும்பகார, குடும்பகார பாவி அப்படின்னு பல பேர் சொன்னால் உயிர் நலிய ஆரம்பித்து விடும். உயிர் மங்க உயிருக்கு உயிருக்கு அழிவு வரப்போகுதுன்றது தான். உயிருக்கு அழிவு வந்தால் உடம்பு அழிய தான் போகுது. உயிருக்கு ஆக்கப்பட்டு கொண்டவன் உடம்பையும் காப்பாற்றிக்கொள்வன், உயிரையும் காப்பாற்றிக்கொண்டான். அதுக்கு தான் சிறப்பறிவு சொன்னார், உடம்பால் அழியில் உயிரால் அறிவர். சில பேர் என்ன செய்வான், ஞானம் இது பட்டி கிடப்பான். ஞானம் பெது இருக்குது சாக துணிந்து விட்டான் என்று பொருள் விடும். சரி உடம்பை பட்டி போட்டால் செத்து போவான், சாப்பிட்டா உடம்பு வர்றது. உடம்பால் அழியில் உயிரால் அழிவர். உடம்பை பாதுகாக்க நினைந்தால் உயிர் போயிடும், உயிரை காப்ப நினைத்தால் உடம்பு போயிடும். சிக்கலான ஒன்று அது. திருமல தேவருக்கே திருமல தேவனுடைய ஆசிரியர்லாம் முடியாது. திருமல தேவன் ஆசிரியிருக்க வேண்டும், அல்லது காலாங்கிநாதன் கருணை இருக்க வேண்டும், போக மகரிஷியோடைய ஆசிரியிருக்க வேண்டும், கொங்கண மகரிஷியோடைய கருணை இருக்க வேண்டும், கரூர் முனிவன் பாதுகாப்பு இருக்க வேண்டும், காப்பு இருக்க வேண்டும். உடம்பால் அழியில் உயிரால் அழிவர். உயர் உடம்பை பாதுகாத்து உடம்பை காப்பாற்றி கொண்டவன் உடம்பை பாதுகாத்துக் கொள்கிறான், உயிர் போய்விடுமே அது சொல்ல திருமலர். அப்போ உடம்பால் அழியில் உயிரால் அழிவர். திடப்பட மஞ்சானம் சேரமாட்டார். அது என்ன மெஞ்சானு கேட்டான், அது மறுபடி சொல்கிறார், உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திடமணம் ஞானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். எவ்வளோ பெரிய மர்மம் இருக்குது. உடம்புக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. காமதேகத்தை வளர்ப்பதா, ஞானதேகத்தை வளர்ப்பதா? காமதேகத்தை வளர்ப்பதுக்கு உணவு உண்டு. இதே உணவு தான் ஞானதேகத்துக்கு காரணமாக இருக்கு. இதே உணவு காமதேகத்து வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.